வெல்கம் நேயர்களே, இது ஒரு பிரம்மாண்ட நடனத்திற்கான ஒரு பிரம்மாண்ட மேடைனே சொல்லலாம். வடக்கன் வாழைக்காய் பச்சி அவங்களை வரட்டினாதான் நல்லா இருக்கும் மச்சி. வழங்கும் டான்ஸ் பாதி டான்ஸ். ஒரு குவாட்ரோ இல்ல ஒரு ஆஃபோ குடிச்சுக்கிட்டு நடனம் ஆடுறதுக்கு கூட இடம் இல்லாம நடு ரோடு தெருவில் கூட ஆடிக்கிட்டு தள்ளாடிட்டு போறாங்க. அவங்களுக்கான இது ஒரு பிரம்மாண்ட மேடைனே சொல்லலாம். பொதுவாக குடிச்சிட்டு தள்ளாடுற ஒரு 10 குடிகாரங்களை நம்ம குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணி அதில் அந்த 10 குடிகாரங்களை இந்த பிரம்மாண்ட மேடையில் நடனம் ஆட வைக்க போகிறோம். பாட்டு ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு பாடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கலாம். அந்த ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பை தழுவ விடாதீங்க. நீங்கள் ஆடுறீங்க, உங்கள் ஆட்டத்தை குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஜட்ஜு நம்ம இங்கே மேடைக்கு கொண்டு வந்துருக்கோம். அந்த ஒரு ஜட்ஜு உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பழக்கமான உங்களுக்கு பிடித்த ஜட்ஜுமே சொல்லலாம். இவரை வச்சு சொல்லணும்னா 10 மணிக்கு மேலே அவரை பார்க்கணுன்னா 10 மணிக்கு மேலே நம்ம ஒயின் ஷாப்பு முன்னாடி தான் உட்காந்துருப்பார். யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் விருந்தாளிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தாங்கன்னா நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அரிசி கம்மியாக தான் இருக்குது, பருப்பு குறைய தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேணாம். நம்ம பாப்பா மாஸ்டர் அவரை அங்கே நடு வீட்டில் உட்கார வச்சு ஒரு ஆளை டான்ஸ் ஆட வச்சிங்கன்னா அவர் போடுற பிரம்மாண்ட சத்தத்தில் வந்த விருந்தாளிகள் எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு அம்சத்தை நம்ம பாப்பா மாஸ்டர்கிட்ட இருக்குது. வெல்கம் டு பாப்பா மாஸ்டர். முதல்ல நம்ம ஷோவை பார்க்கறதுக்கு நிற்கிறது கூட இடம் இல்லாமல் ரொம்ப கூட்டம் அலமோதிட்டு இருந்துச்சு. அதை நம்ம பாப்பா மாஸ்டர் போட்ட பிரம்மாண்ட சத்தத்தில் இப்போ நம்ம ஷோவை படுத்து கிடந்து கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு கூட்டத்தை குறைச்சிருக்காருமே சொல்லலாம். இந்த பெருமை எல்லாமே நம்ம பாப்பா மாஸ்டர் ஒருத்தருக்கு தான் சேரும். ரொம்பவே பெருமையாக இருக்குது. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டில் இருக்க முனுசாமி தான். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் நானும் அவனுமே சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் போயிருந்தோம். ஆனால் என்கிட்ட காசு கூட இல்லை, என்ன பண்ணுறது, அவ்வளோ கஷ்டம். அவன் சரி அவன் தான் பண்ணால் வாங்கி கொடுத்தான் ஒயின் ஷாப்பில். அடிச்சு நாங்கள் 2 பேர் சேர்த்தா இங்கே தான் வந்தோம். வந்து நம்மளுக்கு வேறு செம்ம போதை, என்ன பண்ணுறது தெரியாமல் கத்திட்டேன். உடனே அவ்வளோதான் ப்ரொடியூசர் அந்த கூட்டத்தை எல்லாமே திரும்பி பார்க்க வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பாளர் திரும்பி பார்க்க வச்சுது. அவர் தான் சொன்னாருங்க, நீங்கள் வந்து கற்றுங்க, கத்தின டீயா இருக்கு எகுறோம், அதுக்கப்புறம் நம்ம நம்ம சைட்லாம் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். நான் கத்தின கத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையே சொல்கிறேன், அந்த கூட்டம்லாம் பாதிக்கு பாதி குறைஞ்சிச்சு. அதனால் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ப்ரொடியூசர் சைடு ப்ரொடக்ஷன் சைடு காசு கம்மியாயிடுச்சு. உண்மையே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல நான் உட்காந்து நான் கத்துறேன், நான் போடுறேன் பண்ணுறேன்னா இப்போ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். வடக்கான்ஸ் வாழைக்காய் பச்சி அவங்கள துரத்துனாதான் நல்லா இருக்கும் மச்சி. வழங்கும் டான்ஸ் பாதி டான்ஸ். இடைவேளை முடிஞ்சிட்டு சரி நம்ம ஆரோக்கிய சாமி அவங்க ஆடின நடன திறமையை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கோட்டர்லேருந்து ஆஃப் தான் சாப்பிட்ருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா பம்பர மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். அவ்வளோ அற்புதமாக ஆரோக்கியசாமி டான்ஸ் ஆடினார். அவர் டான்ஸுக்கு நம்ம ஜட்ஜஸ் அதாவது நம்ம ஸ்மேகா மேடம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸ்மேகா மேடம் ஸ்மேகா மேடம் அவரு வந்தார் பாத்தீங்களா, தொடக்கத்தில் வரும்போது அப்படி ஒரு டைவ் அடிச்சார்.
மேடம் அவர் இன்னும் எதுவுமே பண்ணவேலையே மேடம், அவர் வந்து சும்மா நின்னுகிறார் மேடம். இல்லப்பா நான் பார்த்தேன், அவரு முட்ல இருந்து கூட பிளட் வருது பாருங்க. சரி நாங்களும் பார்த்துருந்தாக்கிறோம், அந்த போன்ல நான் தான் இருக்குது அப்படியா? ஓ அதுவா, ஒன்றும் இல்லை, நம்ம பாப்பா மாஸ்டர் ஒரு சின்ன டவுட்டு கேட்டார், அதான் அந்த மொபைல கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாப்பா மாஸ்டர் வந்து பாப்பா மாஸ்டர் பண்றாரா, பாப்பா கொடுக்கறதுக்கு தான் வீடியோ பண்ணுகிறாரா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடோ பாவி பாப்பா மாஸ்டர், மேடம் கூட சேர்ந்து மேடம் மூடே மாத்தி விட்டியாரா பாப்பா மாஸ்டர்? ஆனா நல்லா வருவ நீ. இதுக்கு மேல ஷோவா கொண்டு போனா நம்ம ஒரு ட்ராக்ல போனா பாப்பா மாஸ்டர் வேற ட்ராக்ல கொண்டு போவாரு, சமாளிக்கலாம். எப்படி முடிக்கணும்? ஓ வெல்கம் நேர்களே, நம்ம ஷோ நம்ம நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில பல டெக்னிக்கல் ஃபால்ட்டால் நம்ம ஷோவை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைப்போம். இது வடக்கன்ஸ் வழக்கா போச்சு, அவங்கள வடக்குனா தான் நல்லா இருக்கும் பாச்சு. அப்படி வழங்கும் டான்ஸ் பாதி டான்ஸ்